அல்லேலூயா. அன்பானவர்களே, கிருபையின் வகைகள் குறித்து சில வசனங்களை நான் உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். இந்த உலகில் நாம் வாழ்வது தேவனுடைய கிருபை. ஏதாவது ஒன்றை செய்கிறோம் என்றால் அது தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபை அல்லாமல் நமது வாழ்வு இல்லை. எனவே அந்த கிருபையை பற்றி வேத புஸ்தகம் திரளான காரியங்களை நமக்கு சொல்லுகிறது. சில வகையான கிருபைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் நாம் தியானிக்கலாம். முதலாவதாக ரட்சிக்கும் கிருபை, சேவிங் கிரேஸ். ஆண்டவர் தருகிற கிருபை முக்கியமாக நம்மை ரட்சிப்பதற்காக அந்த கிருபையை ஆண்டவர் செய்கிறார். எல்லா பிரச்சனையிலிருந்தும் நம்மை ரட்சிக்கிறவர், விடுவிக்கிறவர். அதே வேளையில் மனிதனுடைய உள்ளத்தில் உள்ளுக்கு இருக்கிற ஆத்மா, அந்த ஆத்மா கட்டறுக்கப்பட்டு ஒரு விடுதலைக்குள் வந்துவிட்டதென்றால், ரட்சிப்புக்குள் வந்துவிட்டதென்றால் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் ரட்சிப்பு உண்டாகிவிடும். அல்லேலூயா. ஸோ அந்த ஆத்மாவினுடைய ரட்சிப்பு தான் மிக அடிப்படை, மிக முக்கியம். இயேசு கிறிஸ்து நமக்கு அப்படி ஒரு பெரிய கிருபையை தந்திருக்கிறார். இந்த ரட்சிக்கிற, ஆத்மாவை மீட்கிற ஒரு கிருபையை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். 2 தீமோத்தேயு 1:10 நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் ஆதி முதலே நினைத்து வைத்திருந்த, திட்டமிட்டு வைத்திருந்த இந்த மனுமக்களின் இரட்சிப்புக்கான தேவ கிருபை, ஆத்ம இரட்சிப்புக்கான தேவ கிருபையை இயேசு எப்பொழுது பூமியில் வந்தாரோ, நமக்கு பிரசன்னம் ஆனாரோ, அப்பொழுதுதான் அந்த கிருபையும் வெளிப்பட்டது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது எப்படி வெளிப்பட்டது? இயேசு மரணத்தை ருசி பார்த்து, மரணத்தை பரிகரித்து அல்லது ஜெயித்து அவர் ஜீவனையும் அழியாமையையும் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ஜீவன் என்றால் என்ன? ஒரு மனிதனுக்குள் புதிய ஜீவனை தந்து, பரிபூரண ஜீவனை தந்து, நித்திய ஜீவனை அவனுக்கு வாக்கு பண்ணி, அந்த ஜீவனை தம்முடைய சிலுவை மரணத்தின் மூலம், உயிர்த்தெழுதலின் மூலம் இயேசு வெளிப்படுத்தினார். அழியாமை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆத்மா அழியாதது. ஆனால் அந்த ஆத்மாவை உலகத்தில் இருக்கிற அழியும் பொருட்கள் கரைப்படுத்தி கெடுத்து கடைசியிலே நித்திய ஆக்கினை ஸ்தலமாகிய அக்னி கடலுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. ஆனால் இந்த ஆத்மா அழியாமை உள்ள இடத்தில் போய் என்றென்றைக்கும் மகிமையாய் வாழ வேண்டியது. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஆத்மாவுக்கு அந்த அழியாமையை, அந்த நித்திய ஜீவனை தருவதற்காக அதை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ஸோ நமக்கு தெரிந்த விஷயமானாலும் அடிக்கடி நமக்கு சொல்லப்பட வேண்டிய காரியம், நீங்கள் முதலாவதாக இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஆத்மாவை, அது எந்த கேடு உள்ளதா இருந்தாலும், எவ்வளவு கட்டப்பட்டதா இருந்தாலும், அதை அதிலிருந்து, அந்த கட்டுகளிலிருந்தும் கேடுகளிலிருந்தும், முக்கியமாய் பாவம் என்கிற பயங்கரத்திலிருந்து ரட்சிப்பதற்கு ஒரு கிருபை கர்த்தர் பிரசன்னமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அது இயேசுவானவர் இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் ஏறி மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து அந்த கிருபையை வெளிப்படுத்தினார். அந்த கிருபையிலே ஜீவன் இருக்கிறது, அந்த கிருபையிலே அழியாமை நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. ரெண்டாவது, அதே வார்த்தையிலே ரெண்டாவது ஒரு காரியம், இதை அனைவருக்கும் வெளிப்படுத்தினார். தீத்துவின் நிருபம் 2:11 ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இயேசு கிறிஸ்து வந்து மனுஷனுடைய ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்காக ஒரு பெரிய ஒரு கிருபையை வெளிப்படுத்தினார். ஸ்தோத்திரம். ரெண்டாவது, இதை எல்லா மனுஷருக்கும் என்று வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு கூட்டத்துக்கு என்று சொல்லல, யூத ஜாதிக்கு என்று சொல்லல, ஆபிரகாமுடைய பிள்ளைகளுக்கு மட்டும், சந்ததிக்கு மட்டும் என்று சொல்லல,
உலகத்தில் ஆதாமின் சந்ததியான யாரா இருந்தாலும் எல்லா மனிதருக்கும் இந்த கிருபை உண்டு என்று சொல்லி அது வெளிப்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. அப்போ மனுஷனுடைய ஆத்மா ரட்சிக்கப்படத்தக்க ஒரு பெரிய கிரியை. இன்னைக்கு உலகத்தில் மனுஷர்கள் தங்கள் ஆத்மாவில் பாவக்கரையை கழுவுவதற்காக புண்ணிய நதிகளில் முங்குகிறார்கள், புண்ணிய ஸ்தலங்களுக்கு படையெடுத்து செல்லுகிறார்கள், எத்தனையோ கடின தபங்கள் செய்கிறார்கள், தங்கள் சரீரங்களை தாங்களே வருத்தி கொள்ளுகிறார்கள். இதெல்லாம் செய்தோம் அந்த ஆத்ம ரட்சிப்பு கிடைக்காது. ஏன்னா ஆத்ம ரட்சிப்பை தரக்கூடிய ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஏனென்றால் இந்த உலகத்திலே, இந்த மனித சந்ததியிலே, மனித சரித்திரத்திலே மனுஷனுடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தவர் ஒரே ஒருவர் தான், அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். அப்போ அவர் தன்னுடைய இந்த மகிமையான கிருபையை அவர் ஒரு கூட்டத்துக்கு என்று ஒதுக்கி வைக்காமல் எல்லாருக்கும் என்று அவர் அருளி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இதை நமக்கும் தந்தார் என்று எபேசியர்ல ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறது. எபேசியர் 2:4 படிக்கிறேன், கவனியுங்கள். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் பிதாவானவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய பிதாவானவருடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி, கிறிஸ்துவோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார், கிறிஸ்துவுடனே கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா. தேவன் தந்த பரிசு. ரொம்ப அழகாய் விளக்கமாய் சொல்லியிருக்கிறது. நம்மை சிருஷ்டித்த தேவன் நம்மை தமது சாயலாக சிருஷ்டித்து தமது வழிகளில் நாம் நடந்து நாளைக்கு நித்தியத்தில் தம்மோடு இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு சிருஷ்டித்தார். ஆனால் மனிதன் தன் வாழ்க்கையை எப்பொழுதுமே கெடுத்து கொண்டிருப்பது தான் அவனுடைய ஒரு பழக்கம். அதனால் தேவன் ஒருமுறை கோபப்பட்டு ஜலப்பிரளயத்தால் அழித்தார், சோதோமொமராவை அழித்தார். இதெல்லாம் நமக்கு இருக்கிறது. ஆனாலும் தேவன் ஒட்டு மொத்தத்திலே மனுஷன் மேல் அன்பு வைத்தார். அல்லேலூயா. அது ஒரு பெரிய அன்பு. இந்த மனுஷன் சரியே இல்லை, எவ்வளோ புதிய புதிய வாய்ப்பை கொடுத்தாலும் இவன் கெட்டு போயிட்டு இருக்கான், இவன் அழிச்சு போடலாம், அப்படி அவர் நினைக்காம மிகுந்த அன்பு வைத்தார். அதுதான் நாம் பெற்ற பெரிய பாக்கியம். அல்லேலூயா. அவருடைய கோபத்தை எடுத்து செயல்படுத்தினார்னா இன்னைக்கு ஒருத்தரும் நிற்க முடியாது. மிகுந்த அன்பு வைத்து, மிகுந்த அன்பு வைத்து அதன் காரணமாக அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட என்ன செய்தாராம், உயிர்ப்பித்தார். நாம் அக்கிரமங்களால் ஒரு மரித்த நிலைமையில் இருந்தோம். வெளியே தான் மூச்சு போயிட்டு இருக்கோம், ஆத்மாவுக்கு மூச்சு இல்லை, ஆத்மா மரித்த நிலைமை. அப்படி இருந்த நம்மை கிறிஸ்துவை உலகத்தில் அனுப்பி அவரை மரணத்துக்குள் ஆக்கி அவரை உயிரோடு எழுப்பி இப்போ அவரோடு கூட நம்மையும் அவருடைய உயிர்த்தெழுதலினால் நம்முடைய பாவங்களையும் மன்னித்து அவருடைய மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் நம்மையும் ஆத்மாவை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. அப்போ இந்த ஆத்மா அது மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி ஒட்டுமொத்தமாக மரணமே இல்லாத ஒரு அழியாமை நமக்கு காத்திருக்கிறது. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்து அவரோடு கூட உன்னதங்களில் நம்மை வைத்து விட்டார். சோ நம்ம சரீரத்திலே இங்க வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நமக்கு ரிசர்வ்டு பிளேஸ் அங்க இருக்கு, கிறிஸ்துடைய வலது பாரிசம். அல்லேலூயா. பிதாவின் வலது பாரிசம், கிறிஸ்து இருக்கிற ஸ்தலம், அந்த இடத்திலே நமக்கு ரிசர்வ். நாம இந்த உலகத்துல வாழ்ந்து அதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அப்படி ஒரு பெரிய பாக்கியத்தை அவருடைய அன்பினாலே இந்த சீர்கட்டு போகிற மனுஷனுக்கு, வழிவி போகிற மனுஷனுக்கு ஜலப்பிரளயத்தை உண்டாக்கினாலும் அடுத்ததும் கொஞ்ச நாள் தாண்டி திரும்பவும் பாவம் செய்யறது.
எதை செய்தாலும் தண்டனை கொடுத்தாலும் திரும்ப பாவம் செய்யறது, நல்லதை செய்தாலும் திரும்பவும் பாவம் செய்யறது, இதே தான் மனுஷனுடைய வேலையா இருக்கு. ஆனாலும் அவர் மிகுந்த அன்பு கூர்ந்து அவர் ஒரு கிருபையை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அவருக்கு நல்லா தெரியும் இந்த மனுஷனுக்கு வெறும் உபதேசத்தை கொடுத்தா இவனால் வாழ முடியாது, வாழ்ந்து கொள்ள மாட்டான். அப்போ அவனுக்காக செய்ய வேண்டியதை நம்மளே செய்து அவனை விடுவிப்போம் என்று சொல்லிதான் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அல்லேலூயா. அதுதான் இந்த பெரிய கிருபை. ஆமென். இப்போ நம்ம ஒவ்வொருத்தரையும் நீங்க பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு அப்படி செய் இப்படி செய்யணும் ஒரு 10 கட்டளைகளை கொடுத்து எல்லாம் செய்துட்டு வானா யாருக்கு செய்ய முடியும்? ஒருத்தராலும் செய்ய முடியாது. ஆனா அந்த வேலையெல்லாம் இயேசு மேல சுமத்தி அவரை சிலுவையிலே அந்த பாடுகளுக்கு உட்படுத்தி தேவன் மறிக்கலாமா? சிலருக்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் அதை நம்பவே முடியல. கடவுள் என்றால் அவர் மறிப்பாரான்னு சொல்லிட்டுமா? கடவுளை மறிக்க வச்சதே நம்ம தான் ஐயா, அதை புரிஞ்சுக்கிடுங்க முதல்ல. ஆமா, நம்ம மறிக்க வேண்டிய இடத்துல தேவகுமாரன் இயேசு நமக்காக என்ன செய்தார்? மறித்தார். ஹல்லேலூயா. அதை விசுவாசித்தா தான் நமக்கு அழியாமை ஜீவன், நித்திய ஜீவன். ஆமேன். அப்போ நீ கிரியை செய்து நீ கஷ்டப்பட்டு நீ பிரயாசப்பட்டு இந்த ரட்சிப்பை சம்பாதிக்க வேண்டாம், சம்பாதிக்க முடியாது. உனக்காக நான் என் குமாரனை அனுப்பி எல்லாம் செஞ்சிட்டேன். அந்த இயேசுவை நீ விசுவாசித்து பின்பற்று. அவரிடத்தில் நீ ஒரு பாவி என்பதை ஒத்துக்கொண்டு அவர் கையில் உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு, அப்பொழுது நீ மீட்கப்படுவாய். அல்லேலூயா. இது இலவசம், இது எளிது. அதுதான், இது தேவன் பாராட்டின கிருபை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக இந்த இந்த சேவிங் கிரேஸ், இந்த ரட்சிக்கும் கிருபை குறித்து எபேசியர் 1:7, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே, அதாவது பிதாவானவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள், கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இதுல என்ன நடக்கிறது? இயேசுவின் இரத்தத்தால் உங்களுக்கு கிருபை, கிருபைன்னு சொல்றாரு, உங்களை ரட்சிக்கும் கிருபை என்ன செய்கிறதுனா உன்னுடைய பாவங்களை முற்றும் மன்னித்து விடுகிறது. அல்லேலூயா. கர்த்தராகிய பிதாவாகிய தேவனுக்குள் கிறிஸ்துவானவுடைய இரத்தத்துக்குள் உங்களுக்கும் எனக்கும் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கடந்த கால பாவங்களை யார் மன்னிப்பார்? ஒருவராலும் மன்னிக்க முடியாது. அதை மன்னிக்கிறதுக்கு தான் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து அந்த அதிகாரத்தை அவர் பெற்றுக்கொண்டார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து கடந்த கால பாவங்களை, நிகழ்கால பாவங்களை எல்லாம் மன்னிக்க வல்லமை பெற்றிருக்கிறார், அதிகாரம் பெற்றிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 8:12 சொல்லுகிறது, ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் பாவங்களையும் எல்லாம் எப்படி மன்னிக்கிறாரா? கிருபையாய் மன்னித்து. எல்லாரும் சொல்லுவோம், எப்படி மன்னிக்கிறார்? கிருபையாய். புரியுதா? நம்ம கிட்ட இருந்து எதுவும் விலைக்கரையமா வாங்கிட்டு மன்னிக்கிறதல்ல. நீ இதுக்கு ஈடு செலுத்து, நீ செய்த பாவத்துக்கு 10 தோப்புக்கரணம் போடு, நீ செய்த பாவத்துக்கு நீ பக்கம் பக்கமா எனக்கு மன்னிப்பு எழுது, இல்லைன்னா அதை செய் இதை செய், நம்மளை கஷ்டப்படுத்தி அதுக்கு ஈடாக மன்னிப்பு. மனுஷன் அப்படிதான் கொடுப்பான். சரி, இப்படி பண்ணியிருக்கல்ல, அப்போ நீ 10 நாள் அங்க போ, இங்க போ, உள்ள வராத, அதை செய்யாத, இதை செய்ய. அது வந்து மனுஷ உலகத்துல உள்ளது. ஆனா கர்த்தர் தந்திருக்கிற மன்னிப்பை பார்க்கும்போது இப்படி நம்மை கஷ்டப்படுத்தாமல் கிருபையினால் மன்னித்தேன் சொல்றார். அல்லேலூயா. கிருபையாய் மன்னித்தேன், கிருபையாய் மன்னித்தேன் இல்லையா. இன்னொரு வார்த்தை, நியாயமாய் மன்னித்தேன். புரிந்து கொள்றக்கா சொல்றேன், பொதுவாக அவன் தப்பு செய்தான், அவனுக்கு இந்த தண்டனையை கொடுத்தேன், அதுக்கப்புறம் அவனை மன்னிச்சேன். அப்ப அது நியாயம், நியாயமாய் மன்னித்தேன். ஆனா கர்த்தர் இப்ப என்ன செய்யறாரு? நாம தப்பு செய்தோம், அவர் தண்டனையை ஏத்துக்கிட்டு அவர் மன்னிக்கிறார். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? தப்பு செய்தது நம்ம, ஆனா தண்டனை நமக்கு வர வேண்டிய தண்டனை யார் அனுபவிச்சது? இயேசு அனுபவிச்சுட்டு நமக்கு மன்னிப்பை தர்றாருன்னா
இதுதான் கிருபை. அல்லேலூயா. இது வேற எங்கேயுமே நடக்காத விஷயம். இயேசு மட்டுமே நமக்கு தரக்கூடிய அழகான விஷயம். அல்லேலூயா. ஆனா அதுல ஒரு நியாயம் இருக்கு. என்ன நியாயம்? உலகத்துக்கு தெரியாத நியாயம். நான் பாவம் செய்தேன், என்னுடைய பாவங்களுக்கு தண்டனை உண்டு, அதுதான் நியாயம். ஆமா, அந்த தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டு சிலுவையில் நிறைவேற்றி முடித்து விட்டார் என்பதுதான் தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற நியாயம். அல்லேலூயா. மனுஷனுக்கு அது புரியாது. என்ன இது, உலகத்தில் உள்ள அத்தனை மனுஷனுடைய பாவத்துக்கும் சேர்த்து ஒரே ஆள் தண்டனை ஏற்றாரா? அதை ஏற்க முடியுமா அப்படின்னு அவன் நியாயம் பேசுவான். ஆனா தேவனுடைய நியாயம் அதுதான், உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் செய்த ஒட்டுமொத்த பாவத்துக்குள்ள தண்டனையை ஒரே மனுஷனிடத்தில், மனுஷகுமாரனிடத்தில், இயேசு கிறிஸ்துவிடத்தில் சுமத்தி அங்கே அவரை தண்டித்து, அவரை அடித்து, அவரை இரத்தம் சிந்த வைத்து, அவர் சாகும்படி செய்து, அது கர்த்தருக்கு முன்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நியாயம். அல்லேலூயா. இப்பொழுது இங்க இருக்கிற, என்னை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு, உங்களுக்கு இந்த வார்த்தையை கேட்கிற பலருக்கும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார், இயேசு கிறிஸ்து எல்லா மனுஷனுடைய பாவம் போக்க சிலுவையில் மரித்தார் என்பதை நீங்க விசுவாசிக்கிறவங்களா தான் இருப்பீங்க. அந்த விசுவாசத்தை இப்போ உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. என்னுடைய பாவமும் அதுல இருக்கு. இயேசு எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து தீர்த்து தண்டனை ஏற்றுக்கொண்டு மரித்தார். அப்படி சொல்லும் பொழுது நான் செய்த அத்தனை பாவங்களும் இயேசு அன்றைக்கே எனக்காக சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். இதுதான் நம்மை, நம்முடைய ஆத்மாவை ரட்சிக்க நமக்கு வர வேண்டிய விசுவாசம். அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? ஏன்னா சிலர்லாம் சர்ச்சுக்கு தொடர்ந்து வர்றீங்க, ஆனால் இந்த அனுபவம் உங்களுக்கு இன்னும் வரல. இது கட்டாயம் வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க விசுவாசிக்கணும். ஏன் பாவம்? நான் என்னெல்லாம் வாயினால, கையினால, காலினால, சிந்தையினால, எல்லா பாவங்களுக்காக இயேசு தண்டிக்கப்பட்டுட்டார். அப்போ நான் இயேசுவை நோக்கி பார்த்து, இயேசுவே ஏன் பாவங்களுக்காக நீங்க மரிச்சிட்டீங்க, இப்போ அந்த கிருபையினால் பாவ மன்னிப்பை தருவேன்னு சொல்லியிருக்கீங்களே, அதை எனக்கு தாங்கன்னு நம்ம கேட்கணும். அல்லேலூயா. நீங்கள் அப்படி தனிப்பட்ட முறையில் அமைதியாக ஆண்டவர் பாதத்தில் ஒரு நாள் உட்கார்ந்து, ஒரு நாள் என்ன இன்றைக்கே உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே பேசுங்க. ஆண்டவரே, நான் செய்த பாவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன்ப்பான்னு அதை அறிக்கை பண்ணுங்க. பண்ணிட்டு இந்த பாவங்கள் எல்லாவற்றுக்காகத்தான் நீங்கள் அன்றைக்கி சிலுவையில் மரிச்சிருக்கிறீங்க. அதனால் அந்த சிலுவை பலியினால் என் பாவத்தையும் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இப்படி உண்மையாய் உள்ளத்திலிருந்து நீங்க ஒரு ஜபம் ஏறெடுத்து பாருங்க. அடுத்த நிமிஷம் உங்க உள்ளத்துல ஒரு இனம் புரியாத சந்தோஷம் நிரப்பும். அல்லேலூயா. ஏன்னா இயேசு அந்த பாவத்தை உடனே மன்னிச்சிருவார். அது நீங்க செஞ்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த அனுபவம் புரியும். அவர் எழுதி வச்ச வார்த்தையின்படி கரெக்டா மன்னிப்பார். நம்ம உண்மையா உள்ளத்திலிருந்து நான் ஒரு பாவி என்பதை ஒத்துக்கொண்டு பாவங்களை மன்னிங்கப்பான்னு சொல்லியாச்சுன்னா இயேசு உடனே அதை கம்ப்ளீட் ரைட் ஆஃப் பண்ணிடுறார். இந்த சிலருக்கு கடன் பயங்கரமாக வந்து கடைசியில் கடனை வந்து ரத்து செய்து விட்டுருவாங்க, பார்த்தீங்களா, ரைட் ஆஃப் பண்ணுவாங்க. இதே மாதிரி கர்த்தர் இந்த அனைத்து பாவ கடன்களையும் சேர்த்து ஒரே இதில் ரைட் ஆஃப் பண்ணிடுவார். அல்லேலூயா. அந்த அனுபவம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றவர்கள். அல்லேலூயா. நீங்கள், உங்கள் ஆத்மா ரட்சிக்கப்பட்டு விட்டது என்ற அர்த்தம். இதுதான் சிம்பிள். இந்த படியில் நீங்கள் காலெடுத்து வைங்க, கிறிஸ்துவுக்குள் வாருங்கள். கிறிஸ்து கிருபையாய் சிலுவையில் அவர் பாடுபட்டு நமக்கு கிருபையாய் தருகிற பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, இவ்வளோ நேரம் நான் சொன்னது சேவிங் கிரேஸ், நம்மை ரட்சிக்கிற ஒரு கிருபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவதாக இன்னொரு கிருபையை பற்றி படிக்கிறோம். எபிரேயர் 4:16, நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். அல்லேலூயா. ரெண்டு வாரங்களுக்கு இடையில் இந்த வசனம் நாம் தியானித்தோம். திரும்பவும் இந்த வரிசையில் வருகிறதுனால தியானிக்கிறோம். நீங்கள் சகாயம் செய்யும் கிருபையை பெறலாம். முதலாவது ரட்சிக்கிற கிருபை, ரெண்டாவது சகாயம் செய்கிற கிருபை. ஹெல்பிங் கிரேஸ், ஹெல்பிங் கிரேஸ். இந்த கிருபை என்னன்னா,
A help in time. And the Kuritha Velail Kadakara Udavi. Ipo Yanakur Udavi Veno or Ayar Ruba Ipa Veno. Apo Urthar Nalagi Ayar Ruas Yana Helpanarna Prayojana Paduma. Chelavisio and the time Kadandana the Gupara Prayojana Padal. Adana and the time la and the Udavi Kadachina Prayojana Padum. Time Tandita and the Udavi Kadachur Prayojana. இல்ல இந்த வசனத்துல சொல்லி இருக்கு ஹெல்ப் இன் டைம் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை ஒரு அல்லேலூயா சொல்லுவோம் சோ இதுதான் ஒரு விசேஷித்த ஒரு இன்னொரு கிருபை ஆண்டவர் தரக்கூடிய ஒரு கிருபை ஏற்ற சமயத்தில் ஹெல்ப் சகாயம் செய்வார் அது அவரால் தான் முடியும் சிலெல்லாம் பாருங்க நான் உங்களுக்காக தான் இதை கொண்டு வந்துட்டே இருக்கேன் ஐயோ டைம் தாண்டிட்டே எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்க அது இங்கே ஒரே டிராஃபிக் ஜாம் அது அங்கே இப்படி அப்படி சொல்லி எல்லாம் டைம் முடிஞ்ச பிற வந்து நிற்பார்கள் அவங்க உதவி செய்ய விரும்பினார்கள் உண்மையாகத்தான் கொண்டு ஓடி வந்தார்கள் ஆனால் வந்து சேர அவங்களால் முடியலை இது மனுஷிகம் மனுஷனுடைய அந்த நிர்பந்த நிலைமை ஆனால் கர்த்தருக்கு இப்படி ஒன்றும் வராது அல்லேலூயா அவர் நினச்சா கரெக்டாக செய்வார் ஆமென் அல்லேலூயா இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வரட்டும் உங்களுக்கு பெரிய அற்புதங்கள் கிடைக்கும் ஆமென் எனக்கு ஒரு இக்கட்டான நேரம் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இதை நடந்தாகணும் யார நோக்கி பார்க்க பேசாம கிருபாசன தண்டையில் போறேன் சொல்லுங்க எங்க போகணும் கிருபாசன தண்டையில் போயிடுவோம் என்ன எனக்கு இந்த காரியம் ரெண்டு நாளைக்குள்ள நடந்தாகணும் யார் தருவா யார் செய்வா பேசாம நேரடியா கிருபாசன தண்டையில் போய்விடுவோம் அல்லேலூயா கிருபாசன தண்டையில் தைரியமா வாருங்கன்றார் ராத்திரியும் வா காலையிலையும் வா எப்பவும் வா ஐயோ இந்த ராத்திரி நேரத்தில் இந்த கதவை போய் தட்டலாமா நம்ம பயப்படுவோம் இப்போ ஃபோன் அடிக்கலாமா பயப்படுவோம் ஆனால் அவர் சொல்ல என்னுடைய விஷயத்தில் நீ இரவு பகலென்று பார்க்காத எனக்கு இரவும் கிடையாது பகலும் கிடையாது ஹல்லேலூயா அவர் கண்ணுறங்காமல் இஸ்ரவேலை உறங்காமலும் தூங்காமலும் காத்து கொண்டிருக்கிறவர் ஹல்லேலூயா சோ டைமை பற்றி கவலை இல்லை தைரியமா எப்பொழுதும் கிருபாசன தண்டையில் வா அது போல சில வேளை நம்ம ரொம்ப பரிசுத்தமா ரொம்ப மேன்மையா இருப்போம் நமக்கே பெரிய சந்தோஷமா இருக்கும் ஆஹா வாழ்க்கை எவ்வளவு மேன்மையா இருக்கு சில சமயம் நமக்கே கொஞ்சம் குறுகுறுப்பா இருக்கும் நான் அவ்வளவு சரியில்லையே ரெண்டு மூணு நாளா ஜபம் சரியில்லையே அது சரியில்லையே இது சரி அப்படி கொஞ்சம் இருக்கும் அப்போ சொல்ல நீ தைரியமாய் கிருபாசன தண்டை வா அல்லேலூயா நீ ஒன்ன இல்லாமையை பார்க்காத பார்த்தீங்கன்னா நீ ஏமாந்து போவாய் நீ எப்ப நீ வந்து செலவேளை மேன்மையாக இருப்ப செலவேளை கொஞ்சம் குறைவுபட்டிருப்பாய் அதெல்லாம் எனக்கு புரியும் உன் பலவீனத்தை அறிந்திருக்கிற பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து அல்லேலூயா ஒருவேளை உன்னிடத்தில் குறைவு இருக்கிறது என்று நீ உணர்ந்தாலும் தயங்காதே கிருபாசன தண்டையில் தைரியமாய் வா அல்லேலூயா இப்ப ஜபிக்கலாமா இப்போ போய் ஆண்டவட்டை கேட்கலாமா நான் என்ன கொஞ்சம் கூட பரிசுத்தப்படுத்திட்டு அதுக்கு பிறகு போய் ஆண்டவட்டை கேட்குறேன் அப்படி அல்ல அவர் தான் நம்மை பரிசுத்தமாக்குற கர்த்தர் அவர் தான் நம்மளை சுத்திகரிக்கிறவர் நாம என்னமோ சுத்திகரித்துட்டு அவர்கிட்ட போய் நிற்கிற விஷயம் அல்ல அல்லேலூயா அதனால தைரியமா எப்போ இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எந்த சமயம் இருந்தாலும் இயேசுவே என்று கூப்பிட கிருபாசன தண்டையில் கிட்டி வருவதற்கு நமக்கு ஒரு தயக்கமும் ஒரு பயமும் தேவையில்லை அல்லேலூயா ஆனால் அவர் நமக்கு கேரண்டி பண்ணி இருக்கிறது என்னன்னா ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை இந்த வார்த்தையை சொல்லி பார்ப்போமா ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை பொதுவாக சகாயம் செய்யும் கிருபை நல்லது ஆனா இது இன்னும் ஸ்பெஷல் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அல்லேலூயா ஆண்டவரே வயசு தாண்டிட்டு போது எனக்கு ஒரு கல்யாணம் நடக்கலையே எப்பமாவது செய்து வைப்பா செய்து வச்சா எப்படி ஆண்டவரே ஆனா ஆண்டவர் தெரியும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அல்லேலூயா ஒரு புத்திர பாக்கியம் இல்லையே வயசு போயிட்டு இருக்கே இனி வயசு தாண்டி பிள்ளை கிடைச்சுனா எப்படி வளர்க்க போறனோ இல்ல கர்த்தருக்கு தெரியும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்வார் அல்லேலூயா ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு டைமிங் ஆண்டவர் தெரியும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏதோ ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஒரு சோதனையா ஆண்டவர் வச்சிருப்பாரு ஆனாலும் செய்வார் அல்லேலூயா
அவர் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் அதற்காக தைரியமா எங்க வரணுமா? கிருபாசன தண்டை வர வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு யாருக்கெல்லாம் உதவிகள் தேவைப்படுகிறது, என்ன உதவிகள் தேவைப்படுகிறது? இன்னைக்கு நிறைய பிரச்சனை என்னன்னா, பைபிள்ல சொல்லியிருக்கு, நீங்கள் ஜெபிக்காதபடியினால் அநேக காரியங்களை என்ன செய்யல, பெற்றுக்கொள்ளல. நீங்கள் கேட்காதபடியினால் அநேக காரியங்களை என்ன செய்யல, பெற்று. அது ரொம்ப உண்மை. ஜெபிக்க தெரியும், ஜெபிக்க வல்லமை இருக்கு, ஜெபிக்கிற பழக்கம் இருக்கு, ஜெபிக்க வார்த்தையெல்லாம் வருது, நல்லா தான் இருக்கு. ஆனால் நிறைய விஷயத்துக்கு ஜெபிக்கிறது கிடையாது, நாம பெற்றுக்கொள்ளல. அப்போ ஆண்டவர் எதை விரும்புறார்? தேவைகளுக்கெல்லாம் என்னோடு பேசு, 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 கேள், கேள், கேட்டுக்கொண்டே இரு. அப்பொழுது கேட்டதையும் தருவார், கேட்காததையும் தருவார். அல்லேலூயா. எனவே கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்கிற ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார், அதில் அவர் மாறவே மாட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் ஒவ்வொருவரும் சரீர சுகத்துக்காக, மனசு பலனுக்காக, ஒரு வழி தரப்பதற்காக, ஒரு காசு கிடைப்பதற்காக, அல்லது எந்த ஒரு நல்ல ஒரு காரியம் நடப்பதற்காக, எதற்காக உங்க வாழ்க்கை இன்றைக்கு தேவை நிறைந்ததா இருக்கிறதோ, கண்டிப்பாக நீங்க ஆண்டவிட்ட அதை கேளுங்கள். அல்லேலூயா. ஒரு நேரம் போய் உட்கார்ந்து ஜோம் பண்ணி ஆண்டவிட்ட கேட்கிறோம், நான் கேட்டுட்டேன், அப்படி நம்ம திருப்தி அடைய வேண்டாம். திரும்ப மனசுல எப்பெல்லாம் அந்த சிந்தனை வருதோ, உடனே திரும்ப திரும்ப கேளுங்க. ஆமென். உங்கள் சிந்தனையை ஜபமாக மாற்றி கொண்டிருங்கள். அது ரொம்ப முக்கியமான விஷயம். காலையில ஜோம் பண்ணும் போது கேட்டேன், கொஞ்ச நாளா இதை கேட்கிறேன் டெய்லி ஜபத்துல. அதோடு விட்டுவிடாமல் அந்த விஷயத்தை பற்றி எப்பெல்லாம் சிந்தனை வருதோ, உடனே அந்த சிந்தனையை ஒரு ஜபமா மாற்றுங்க. நீங்க நடந்து கொண்டிருக்கலாம், வேலை செய்துட்டு இருக்கலாம், எதுவும் செஞ்சுட்டு இருங்க. ஒரு செகண்ட் ஜோம் பண்றதுக்கு ஒருத்தருக்கும் ஒண்ணுமே தடை கிடையாது. அந்த காரியம் ஞாபகத்துக்கு வந்து உடனே, பிதாவே அதை தாரும், அதை தாரும் என்று ஒரு ரெண்டு ஜோம் பண்ணிட்டா இன்னும் ரெண்டு விண்ணப்பம் மேல போயிருச்சு இல்ல. அல்லேலூயா. சிந்தனைகளை ஜபமாய் மாற்றுகிறது ரொம்ப பிரயோஜனம் உள்ளது. அப்போ நமக்கு ஒரு பெரிய விசுவாசம், அவர் ஒரு பெரிய கிருபையை வெளிப்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்வார். எப்படி செய்வார்? அது விசுவாசம். செய்வார், என்னை கைவிட மாட்டார். சில வேளை நான் ஏற்ற சமயம்னு நினைக்கிறதுல அவர் செய்யாமல் இருந்தால் கூட அவருக்கு தெரியும் எது ஏற்ற சமயம்னு. கரெக்டாக என்ன பண்ணிடுவார்? செஞ்சிருவார். ஆனால் செய்தே ஆகும், நான் கேட்டுக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். இந்த பிரச்சனைகளுக்கு காலையில் உட்காந்து ஜோம் பண்ணுங்க. டெய்லி அதிகாலையில் உட்காந்து ஆண்டவிட்ட நல்லா ஜோம் பண்ணுங்க. வேலை செய்கிறவங்க, தொழில் செய்கிறவங்க, டீச்சர்ஸு, பல எந்த வேலையாக இருக்கட்டும், எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலை செய்கிறோம். விவசாயம், ஆடு மாடு வளர்ப்பு, எதுவாக இருக்கட்டுமே, காலையில் எழும்பி கொஞ்ச நேரம் ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றி கர்த்தரோடு பேசுங்கள். அதில் ஒரு பகுதி நீங்கள் அன்றைக்கு செய்ய போகிற வேலைகள், உங்கள் வேலையில் என்னென்ன செய்ய வேண்டியிருக்கு, அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவர்கிட்ட பேசுங்க. பேசும் பொழுது அவர் பாதுகாவலையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவார். அதோடு கூட சில வேளை சில நல்ல சிந்தனைகளை அந்த நேரத்தில் உங்கள் உள்ளத்தில் போடுவார். அந்த சிந்தனை அன்றைக்கு அந்த வேலையில் ஏதாவது ஒரு சமயத்தில் பிரயோஜனப்படும். அல்லேலூயா. சில சமயத்தில் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய கட்டம் திடீர்னு வரும், அப்போ கடந்து திணறி கொண்டிருப்போம். ஆனால் இப்படி டெய்லி காலையில் நீங்கள் அதை உங்கள் காரியங்களை ஆண்டவர் பாதத்தில் வச்சு ஜெபிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா காலையிலே ஒரு சிந்தனையை போட்டுருவார். நமக்கு எதுக்கு அந்த சிந்தனைன்னு தெரியாமல் இருக்கலாம். அந்த சமயம் வரும்போது புரியும், ஓஹோ காலையிலே ஆண்டவர் எனக்குள்ள ஒன்றை போட்டுட்டாரு, இதுக்கு தான். அப்போ தெளிவாக நம்ம ஒரு தைரியமாக ஒரு தீர்மானம் எடுக்கலாம். கர்த்தருடைய நடத்துதல் அதில் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு போகும். அல்லேலூயா. இப்படி நிறைய நன்மைகள் உண்டு. சில விஷயத்தில் காலையிலே நம்ம ஜோம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது சில பயமாய் தோன்றும். என்னத்துக்கு இதுக்கு பயம் வருது, என்னத்துக்கு இதுக்கு ஒரு ஆவியில் ஒரு ஒரு அலைக்கழிப்பு, ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது, அப்போ அதுக்காக கொஞ்சம் கூட ஜோம் பண்ணும். அதில் ஏதா பிரச்சனை இருக்கும், அதில் ஏதா பிரச்சனை இருக்கும். ஒரு யாத்திரையாக இருக்கலாம், அல்லது ஒரு கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், ஏதோ ஒன்று அன்னைக்கு நடக்க போகிற அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் ஜோம் பண்ணும் பொழுது திடீர்னு அதுவரைக்கும் இல்லாத ஒரு கலக்கம் ஆவியில் உண்டாயிருச்சுன்னா புரிஞ்சுக்கிடணும். அது கொஞ்ச நேரம் கூட அதுக்காக நல்லா ஜோம் பண்ணும், ஜோம் பண்ணும். அங்கே பிசாசு ஏதோ ஒரு கண்ணி வச்சிருக்கான், ஒரு தீமா அதில் வருது, வரப்போகுது, அதை ஏற்கனவே அவர் காட்டுறார்.
இப்படி அதிகாலை நேரம் ஒரு தனிமையின் வேளை, குவைட் டைம், அமைதியாண்டவிட்ட உட்கார்றது, பைபிளை படிக்கிறது, ஜோம் பண்ணுறது, கொஞ்ச நேரம் உங்கள் காரியங்கள், வீட்டில் இருக்கிற சகோதரிகள் வீட்டு காரியங்களுக்காய், எல்லாரும் தங்கள் குடும்பத்துக்காய், பிள்ளைகளுக்காய், அதோடு இந்த தொழில் வேலைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், ஊழியங்கள் எல்லாத்துக்காக ஜோம் பண்ணுவோம். பரிசுத்த வாழ்க்கைக்காக ஜோம் பண்ணுவோம், வருகைக்காக ஜோம் பண்ணுவோம், எல்லாத்துக்காக டெய்லி காலையில் நம்ம சிந்திச்சு கொஞ்சம் அமைதியாக இருந்து ஒரு கடமை ஜபம் என்று அல்லாமல் ஒரு மனந்திறந்து ஆண்டவரோடு பேசுகிற அனுபவம். அல்லேலூயா. இதை நீங்கள் செய்வீர்கள் என்றால் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகள் அத்தனையும் ஒவ்வொன்றாய் மாறிப்போம். அல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளம்ஸ் இதிலே சால்வ் ஆகி போகும், பெரிய பெரிய ஜெயத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஏனென்றால் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் ஒரு கிருபை நமக்காக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதை பெற்றுக்கொள்ளறது நம்ம கையில இருக்கு. அதுக்குதான் நான் சொன்னேன், காலை தோறும் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அந்த கிருபாசன தண்டையிலே உட்கார்ந்து அப்பா என்று பார்க்கும் பொழுது அவருடைய கிருபை இன்னும் அதிகமாக கிடைக்கும். அல்லேலூயா. அந்த கிருபையோடு எழும்பி அந்த நாளின் காரியத்துக்குள்ள நாம பிரவேசித்தோம் சொன்னா நிச்சயம் வெற்றி பெறுவோம். ஆமென். திரும்ப வீட்டுக்கு வரும்போது சமாதானத்தோடு வருவோம், சந்தோஷத்தோடு வருவோம். ராத்திரி தூக்கத்துக்கு செல்லும் பொழுது ஒரு நல்ல ஒரு திருப்தி இருக்கும். அல்லேலூயா. இப்படி செய்யணும். ராத்திரி தூங்க முன்னாடியும் நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி கொஞ்ச நேரம் பேசிட்டு தூங்கினால் இன்னும் பிரயோஜனம். இதற்கு இடைப்பட்ட நேரத்திலே நீங்கள் உங்கள் வேலைகளில் அவசரமாக இருக்கும் பொழுதும் எதை குறித்து சிந்தனை வருதோ உடனே ஒரு ஜபம், உடனே ஒரு ஸ்தோத்திரம், உடனே ஒரு விண்ணப்பம், இதை செய்ய பழகணும்னா நிச்சயமாய் இந்த சகாயம் செய்யும் கிருபை ஏற்ற ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு உண்டாகிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகாயம் செய்கிற கிருபை. கிருபாசன தண்டை நெருங்குவோம், திருரத்தம் காரத்தில் ஏந்தி நிற்போம். கிருபாசன தண்டை நெருங்குவோம், திருரத்தம் காரத்தில் ஏந்தி நிற்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்டேன் சகாயம் இரக்கமே, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே. கோடா கோடி ஸ்தோத்திரம் இரடுப்பே, ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கோடா கோடி ஸ்தோத்திரம் இரடுப்போ, ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. அல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு சஸ்டைனிங் கிரேஸ், தாங்கும் கிருபை அல்லது நிலைநிறுத்தும் கிருபை. நம்ம இரட்சித்த கிருபை நமக்கு எந்த சமயத்திலும் ஏற்ற சமயத்தில் உதவி செய்யக்கூடிய கிருபை. அது இன்னொரு கிருபை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், சஸ்டைனிங் கிரேஸ். 1 பேதுரு 5:12, உங்களுக்கு புத்தி சொல்ல படிக்கும், நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை. இந்த வார்த்தையை கவனிங்க, நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை, தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று சாட்சியிடும் படிக்கும். நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானுவின் கையிலே கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். அல்லேலூயா. பேதுரு ஒரு கடிதத்தை சபை மக்களுக்கு எழுதி அனுப்பும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லுகிறாரு, உங்களுக்கு புத்தி சொல்லும் படிக்கும், நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபை தான் என்று சாட்சியிடும் படிக்கும். உங்களுக்கு இந்த கடிதம் நான் எதுக்கு எழுதுனேன்னா, சில காரியங்கள் உங்களுக்கு புத்தி சொல்றதுக்காக இந்த கடிதத்தை எழுதினேன். ஆனால் சில காரியத்தை நான் எதுக்கு எழுதினேன்னு சொன்னால், நீங்கள் எதன் மேல் நிற்கிறீங்க, அந்த நிலை கொண்டு நீங்கள் நிலை கொண்டு நிற்கிறதே கிருபையின் மேலே நிற்கிறீங்க, அந்த கிருபை உண்மையிலே தேவ கிருபை தான் என்பதை உறுதிப்படுத்தும்படி சாட்சியாய் இதை நான் எழுதினேன். அல்லேலூயா. அப்போ இதில் ரெண்டு விஷயம். ஒன்று, நாம் நம்மை நிலை கொண்டு நிறுத்துகிறதே கிருபை. அதுதான் நம்முடைய இன்றைக்குள்ள பாயிண்ட். முக்கியமாக நம்ம நிற்கிறது தேவனுடைய கிருபையில். அல்லேலூயா. கிருபையில் நிற்கிறவ
எங்கேயுமே விழமாட்டான். கிருபையில் நிற்கிற ஆள் தோற்று போகாது, அழிந்து போகாது, வீழ்ந்து போகாது. அல்லேலூயா. அதான் கிருபை. இப்போ அந்த கிருபையை பற்றி இன்னொரு வார்த்தை சொல்றார், நீங்க நிக்கிற கிருபை உண்மையில தேவ கிருபை தான்ங்கிறார். அப்ப வேற கிருபையும் இருக்கு. இவங்களை ஏமாற்றக்கூடிய, நம்மை ஏமாற்றக்கூடிய, வஞ்சிக்கிற ஒரு கிருபையும் இருக்கு என்பதுதான் அதுல வெளிப்படுது. ஆனா நீங்க எந்த கிருபையில நிக்கிறீங்களோ அது உண்மையிலே தேவ கிருபை தான். அதை நான் என் வசனத்தினால, என் கடிதத்தினால உறுதிப்படுத்தி எழுதுறேன் அப்படின்றார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், கிருபையின் உபதேசம் ரொம்ப சிதைக்கப்பட்டிருக்கிற ஒரு காலத்துல நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாம நிக்க வேண்டியது உண்மையாய் தேவனுடைய கிருபை, அல்லது தேவனுடைய உண்மையான அந்த கிருபையில நாம நிக்கணும். அல்லேலூயா. அந்த கிருபை சத்தியத்துடன் கூடிய கிருபை. ஆமென். போன வாரம் நம்ம பார்த்தோம், கர்த்தருடைய இரக்கத்தை குறித்தும் பாடுவேன், கர்த்தருடைய நியாயத்தை குறித்தும் பாடுவேன் சொல்லி. அந்த இரக்கம் தான் கிருபை, மறுபக்கம் நியாயம், சட்டத்திட்டங்கள், ஒழுங்குகள், இவ ரெண்டும் வேணும் அப்படின்னு சொல்லி. இப்போ இன்னைக்கு கிருபையை பற்றி பேசுகிற சிலர் அந்த கிருபையோடு அதனுடைய நிபந்தனைகளை சேர்த்து பேசாமல், நியாயங்களை, சட்டத்திட்டங்களை, உபதேசங்களை பேசாம வெறும் கிருபை என்று பேசும் பொழுது அதுதான் மக்களை பாவத்துக்கு நேராக நடத்துது. ஓவர் சுயாதீனம் கொடுத்து மக்கள் வந்து தேவனை விட்டு விலகுகிறார்கள், சத்தியங்களை, உபதேசங்களை விட்டு விலகுகிறார்கள். ஸோ அது ஒரு பொய்யான கிருபை, மாயையான கிருபை. நீ அதை நம்பி அது மேலே போய் நிற்காத, அது கொஞ்ச நாள் நிற்கிறது மாதிரி இருக்கும். ஆனால் பெருவெள்ளம் வந்து, பெருமழை பெய்து பெருவெள்ளம் வரும்பொழுது அந்த வீடு நிற்காது. அல்லேலூயா. நீ நல்ல அஸ்திபாரம் உள்ள, கர்த்தருடைய வார்த்தையாகிய அஸ்திபாரத்தில் வாழ்க்கை கட்டினாத்தான் வாழ்க்கை நிற்கும். அதே மாதிரி கர்த்தர் தந்த கிருபையின் மேல் நீ நின்றா தான் உன் வாழ்க்கை நிற்கும். அல்லேலூயா. இல்லாத ஒரு கிருபையை நீயே உருவாக்கி கொண்டு, உன் சிந்தனையில் உதித்த, உன் கற்பனையில் உதித்த கிருபையின் உபதேசத்தை போதித்து அதை நம்ம போய் கேட்டு அதுதான் கிருபைன்னு சொல்லி அதுக்கு மேல நின்னா கொஞ்ச காலம் நிக்கலாம். ஆனால் பெருங்காற்று வீசி, பெருமழை வந்து, பெருவெள்ளம் வந்து மோதினால் அந்த வாழ்க்கை நிக்காது. ஏன்னா அது நிக்கிறது உண்மையான கிருபையின் மேல் அல்ல. அல்லேலூயா. இங்க சொல்றாரு, நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபை தான். அல்லேலூயா. ஆகவே கிருபை என்பதை படிக்கும் பொழுது நம்ம கவனித்து படிக்கணும். வெறும் சுயாதீனத்துக்கு உள்ள மட்டும் போயிடக்கூடாது. நான் போன வாரம் பிரசங்கம் பண்ண மாதிரி ரெண்டும் நமக்குள்ள நிறைவா இருக்கணும். அல்லேலூயா. நியாயமும் இரக்கமும் நிறைவா இருக்கணும். அடுத்தது, இந்த கிருபை நம்மை எல்லா விதத்திலும் நிலை கொண்டு நிற்க பண்ணுகிறது. கிறிஸ்து அளித்த கிருபை, அந்த கிருபையில நிற்கிறவன் எதுலையுமே தள்ளாட மாட்டான், ஆண்டவர் விட மாட்டார். அல்லேலூயா. இனி ஸ்பெஷலா ஒன்று சொல்லியிருக்கு, ரோமர் 6:14-15, நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. அப்போ எல்லா விஷயத்திலையும் உன்னை நிலைநிறுத்தும் கிருபை, குறிப்பா பாவம் வந்து உன்னை திரும்ப ஓவர்டேக் பண்ணிவிடாமல் இந்த கிருபை உன்னை நிலைநிறுத்தும். அல்லேலூயா. அல்லது தாங்கும், தாங்கும். இன்னைக்கு பாவம் என்பது எந்த ஸ்டேஜ்லையும் விடாது, திரும்ப திரும்ப வந்து போராடிக்கிட்டே இருக்கும். பிசாசனுடைய ஒரு பெரிய ஒரு ஆயுதமே பாவம் தான். ஏவாளிடத்திலே அவன் கொண்டு வந்து தேவனுக்கு விரோதமாய் மீறுதல் செய்கிற, மீறுதல் என்கிற பாவத்தை விதைச்சிட்டு போனான். அவன் அதுக்கு செவி கொடுத்ததுனால பாவம் மனக்குலத்துக்குள் வந்தது. இன்றைக்கும் பிசாசு அதைத்தான் கொண்டு வந்துட்டே இருக்கிறான். எல்லாருக்குள்ளேயும் போராடி கொண்டே இருப்பான், எல்லாத்தையும் வந்து போராடுவான் பாவம். அப்போ கொஞ்ச காலம் பாவத்தை ஜெயித்திருக்கிறவர்கள் அப்புறம் கொஞ்சம் நாட்கள் தாண்டி திடீர்னு பழைய பாவத்தில் ஒன்று வந்து மேற்கொள்ளுது. கொஞ்சம் கொஞ்சமாக இடம் கொடுத்து பிறகு தவித்து கொண்டிருப்பார்கள். ஐயோ, பயங்கர போராட்டம், பாவம் பாவம் என்று அந்த பாவத்திலே திரும்ப தத்தளிப்பார்கள். ஆனால் யார் அப்படி மாட்டுவார்கள்? கிருபையில் இல்லாதவர்கள். அல்லேலூயா. கிருபைக்கு கீழ்பட்டிராதவர்கள். அல்லேலூயா. உதாரணமாக, நான் பாவம்லாம், ஆண்டவர் எனக்கு பாவத்தை மன்னிச்சு பாவத்தில் நல்ல ஜெயம் தந்துட்டாரு, பழைய பாவங்களை இப்போ நான் செய்யறதில்லை, நல்ல ஒரு விடுதலையான நாட்கள்.
அந்த விடுதலையான நாட்கள்ல இது ஆண்டவர் தந்த கிருபையாக்கும் என்று அந்த கிருபைக்கு கீழ்பட்டிருக்கணும். அல்லேலூயா. ஆனா சிலர் என்ன செய்யறது, அந்த சமயத்துல தான் ஏதோ ஒரு பெரிய பரிசுத்தவான் ஹீரோ போல, தான் ஏதோ பரிசுத்தமா இருக்கிறது போல, தானே பரிசுத்தம் ஆயிட்டது போலையும், தன் திறமை தன் அறிவு அதனால பரிசுத்தமா இருக்கிறது போல நினைத்து கொள்ளுகிறார்கள். அங்கதான் பிரச்சனை வருது. கிருபைக்கு இவங்க கீழ்பட்டு இருக்காம கொஞ்சம் கொஞ்சமா பெருமைக்கு இடம் கொடுக்கறாங்க. அல்லேலூயா. அடுத்தவங்களை பாக்குறாங்க, ஐயே இவன் இப்படி செய்யறானா, இப்படி பேசுறானா, ஓ நான் எல்லாம் எவ்வளவு பரிசுத்தமா இருக்கேன், நான் எல்லாம் எவ்வளவு பரிசுத்தமா இருக்கேன், இந்த சிந்தனை தான். அப்போ அடுத்தவங்கள அற்பமா, அவன் அந்த தப்பு இருக்கு, இவன்கிட்ட இந்த தப்பு இருக்கு, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன். இதுதான் மனுஷனை கிருபையை விட்டு தள்ளுகிறது. அல்லேலூயா. எது ஒன்றில் நமக்கு ஒரு ஜெயம் இருக்கிறதோ சந்தோஷம், அதை நல்லா அறிக்கை பண்ணணும், மனசுல ஆழத்திலையும் நினைக்கணும், இது என்னால வந்ததில்லை, இது கர்த்தருடைய கிருபை. ஆமென். இதை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும், சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி நினைத்து அப்படி நாம கரெக்டா இருந்தோம்னா திரும்ப நம்ம கால் தவறாது, கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. சோ கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறவனை பாவம் என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. அப்ப அது கிருபை நம்மை பாவத்தில் விழாதபடி தாங்குகிறது, நிலை நிறுத்துகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு யாருடைய வாழ்க்கையில என்னால பாவத்து அந்த பாவம் இல்லாத வாழ்க்கையில நிக்க முடியல, கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் எனக்கு போராட்டம் வருது, விட்டு போன பாவம் திரும்ப வந்து என்னை பிடிக்குது, நான் திரும்ப அப்படியே தளர்ந்து விழுந்து போயிடுறேன், அப்படி நினைக்கிறீங்கன்னா நீங்க சரிப்படுத்த வேண்டிய இடம் கிருபைக்குள்ள வாழ படிக்கணும். அல்லேலூயா. திரும்பையும் அந்த பாவத்தை துரத்தி திரும்பவும் ஜெயம் எடுத்து பின்னும் கொஞ்ச நாள் தாண்டி திரும்பையும் விழுந்து, இப்படி இந்த பிள்ளை தத்தி தத்தி விழுந்து 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 எழும்புறது போல இல்லாம அந்த பிள்ளைக்கு ஒரு பேலன்ஸ் கிடைச்சிட்டுன்னா பிறகு விழாமலே நடக்கும். இதே மாதிரிதான் இந்த கிருபைக்குள்ள எப்படி வாழணும் என்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா நம்ம திரும்ப திரும்ப விழுந்து விழுந்து எழும்ப வேண்டாம். அல்லேலூயா. சோ இன்றைக்கு இது யாருக்கு தேவையா இருக்கோ, நீங்க அடிக்கடி செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவருடைய கிருபைய சிந்தனையிலும் அடிக்கடி நினைக்கணும், வாயினாலும் அறிக்கை பண்ணுங்க. அதுவே இதற்கு ஒரு பெரிய ஜெயத்தை உங்களுக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. நீங்க எதுல வெற்றி அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நினைக்கும் பொழுது இது ஆண்டவருடைய கிருபையினால எனக்கு கிடைச்சதுன்னு சேர்த்து நினைக்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. எதுல ஒரு நல்ல காரியம், நான் இப்ப நல்லா இருக்கேன், நான் இப்ப ஜோம் பண்றேன், நான் இப்போ ஆராதிக்கிறேன், நான் அந்த நற்கிரியை செய்கிறேன், நான் ஊழியம் செய்கிறேன், நான் வந்து போய் இப்போ பேசுறதில்லை, கெட்ட வார்த்தை பேசுறதில்லை, அதை செய்யலை, இதை செய்யலை, இப்படி எல்லாம் யார்ட்டையாவது சாட்சி சொல்ல வேண்டிய நேரம் வரும். சாட்சி சொல்லணும், அது அது வந்து நல்லது. ஆனால் அப்படி சாட்சி சொல்லும் பொழுதும் இயேசு என்னை விடுவித்தார், இயேசு என்னை ரட்சித்தார், இதை சொல்ல மறக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினால நான் இப்போ நல்லா இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? இந்த கிருபை என்பது நம்முடைய சிந்தையை நிரப்பணும், நம்முடைய அறிக்கையை என்ன செய்யணும், வாயின் அறிக்கையிலும் நிரப்பணும். இது வரும் பொழுது அந்த உள்ளிந்திரியத்துக்குள்ளே அந்த கிருபையினால வாழ்றேன், கிருபையினால வாழ்றேன் என்பது உறுதிப்பட்டு கொண்டே வரும். அது அதிகமா நமக்குள்ள உறுதிப்பட்டுச்சுன்னா நம்ம கிருபைக்கு கீழ்பட்டு நிற்போம். அல்லேலூயா. எப்பவும் நமக்கு தெரியும், நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. நான் பாவம் செய்யாம இருக்கிறேன்னா அது கர்த்தருடைய கிருபை. நான் நாலு பேருக்கு உதவி செய்யறேன்னா அது கர்த்தருடைய கிருபை. நான் குடும்பம் என் குடும்பம் ஒருமனமா இருக்குன்னா அது என் திறமை இல்லை, அது ஆண்டவருடைய கிருபை. சில குடும்பத்தில் நடக்கிறத பார்த்தோன்னா ஐயே இது கூட தெரியாதா, எங்க குடும்பம் எல்லாம் இந்த நினைவெல்லாம் வரக்கூடாது. எங்க குடும்பம் ஆண்டவருடைய கிருபையில இருக்கு. அல்லேலூயா. இந்த பெருமையான சிந்தனைக்கோ பெருமையான பேச்சுக்கோ எந்த காரியத்திலும் இடம் கொடுத்துறாங்க. நல்ல காலத்துல கிருபைக்கு கீழ்பட்டுருங்க, அப்ப அந்த நல்ல காலம் உங்களை விட்டு மாறவே மாறாது. அல்லேலூயா. நல்ல காலத்துல கிருபைக்கு கீழ்பட்டு இருக்காம கொஞ்சம் பெருமைக்கோ கொஞ்சம் நான் என்கிறது இந்த மாறிப்பட்ட சிந்தனைகளை கொடுத்தா அதுக்கு பிறகு அது அடுத்த போராட்ட காலத்துக்குள்ள கெட்ட காலத்துக்குள்ள தள்ளி போடுது. அல்லேலூயா. சோ நிலைநிறுத்தும் கிருபை, தாங்கும் கிருபை, அது எல்லா விஷயத்திலும் தாங்கும். அது மட்டும் இல்ல, பாவம் செய்யாம நம்மை தாங்கக்கூடிய விசேஷித்த கிருபை. இன்னொன்றை பவுல் சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 1:12, மாம்சத்துக்கேற்ற ஞானத்தோட நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும்
விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாயிருக்கிறது. அல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை குருந்தியரை பார்த்து சொல்றாரு, நாங்க கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடு, திவ்ய உண்மைன்னா தேவனுக்கேற்ற உண்மையோடு நடந்தோம். உலகத்துக்கு முன்பாகவும் அப்படிதான் நடந்தோம், உங்களுக்குள்ளேயும் நாங்க அப்படிதான் நடந்தோம்னு சொல்லும் பொழுது அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, தேவனுடைய கிருபையினால். அல்லேலூயா. சும்மா சொல்லியிருக்கலாம், குருந்து சபையாரே உங்களுக்குள்ள நாங்க கபடம் இல்லாம திவ்ய உண்மையோடு நடந்தோம், உலகத்திலையும் அப்படித்தான் நாங்க நடந்தோம், அப்படி சொல்லுவது உலகத்தானுடைய பேச்சு. ஆனா இவர் அதுல ஒரு வார்த்தையை சேர்க்கிறார், தேவனுடைய கிருபையினால நாங்கள் கபடம் இல்லாமல் உண்மையாய் வாழ ஆண்டவர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அவருக்கு ஒரு நல்ல சாட்சி, நான் ஒரு கபடம் செய்யல, உண்மையா இருந்தேன், உங்களுக்கு விசுவாசிகளுக்குள்ளும் சரி உலகத்திலையும் சரி உண்மையா தான் இருந்தேன். அது நல்ல சாட்சி, உண்மையான சாட்சி தான். அதுல கூட தேவனுடைய கிருபையினாலே என்ற வார்த்தையை சேர்த்தார். அல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கை எதிலே வெற்றியா இருக்கிறதோ அது தேவனுடைய கிருபையினால். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் தேவனுடைய கிருபை. இன்னும் ஒன்றை சொல்லுகிறேன், 2 கொரிந்தியர் 12:9, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். இதுவும் பவுல் தான் சொன்னார். இது எதற்கு? சரீரத்துக்கு. ஒரு வியாதி, ஒரு பிரச்சனை பவுலை கஷ்டப்படுத்தின பொழுது அவர் ஜெபித்தார். 3 முறை ஜெபித்த பொழுது கர்த்தர் ஒரு பதில் கொடுத்தார், இந்த வியாதியை பற்றி நீ கவலைப்படாத, என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. அப்போ அவருடைய அர்த்தம் என்ன, மகனே இனி இந்த வியாதியை பற்றி நீ கவலைப்படாத, அது ஒன்றுமே செய்யாது, இந்த வியாதியை பற்றி நீ யோசிக்கவே செய்யாத, அது உன்னை ஒரு தீங்கும் உனக்கு செய்யாது, என் கிருபை உனக்கு மேலே வச்சிருக்கேன், அந்த கிருபை உனக்கு போதும். பவுலுக்கு சொல்லிட்டார், பவுல் இதுக்காக நீ கவலைப்பட வேண்டாம், இதுக்காக நீ வேற ஒன்றும் ஒரு சீட்சையும் ஒன்றும் செய்யண்டாப்பா, இது ஒன்றும் செய்யாது, உன்னைய உன்னை கொல்லாது, உன்னை படுக்கையில் ஆக்காது, ஒன்றுமே செய்யாது, என் கிருபை உன்னை தாங்கும். அல்லேலூயா. இது சிலருக்கு ஒரு அனுபவம், சிலருக்கு ஒரு அனுபவம். வியாதி ஒன்று இருக்கிறது சரீரத்தில், நீங்கள் எங்கே போய் டெஸ்ட் எடுத்தாலும் அது குழப்பி காட்டிக்கிட்டே தான் இருக்கும், ஆனால் உங்களை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி சிலருக்கு, பவுல் சொன்னார், அது எனக்கு ஒரு முள், ஆண்டவர் கொடுத்த முள். அப்போ அந்த முள்ளை எடுக்க உலகத்தில் எந்த டாக்டராலும் முடியாது. புரியுதா உங்களுக்கு? இது யார் வச்ச முள்? கர்த்தர் வச்ச முள். அதுவும் கீழே விளக்கம் சொல்றாரு, நான் ரொம்ப அதிக வெளிப்பாடு எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறதுனால எனக்கு பெருமை ஈஸியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா உலகத்தில் மற்ற ஊழியக்காரங்களோட எனக்கு பயங்கர வெளிப்பாடு. அன்னை பாருங்க, பேதுரு போன்ற பெரிய பெரிய அப்போஸ்தலர்கள் இருந்த இடத்துல பவுலுக்கு எவ்வளோ பெரிய வெளிப்பாடுகள். அப்போ அவருக்கு நியாயமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்பு ஜாஸ்தி, அதனால பெருமையில் இவன் விழுந்து போகக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் ஒரு முள்ள வச்சாராம். அதுதான் அந்த வியாதி. அப்போ இவர் எப்போ கொஞ்சம் பெருமை மாதிரி இவருக்குள்ள வர்றதுக்கு அது ஸ்டார்ட் ஆகுதோ, உடனே இந்த வியாதி அப்படியே அதிகரிச்சிடும், இவரை கஷ்டப்படுத்திடும், முள் குத்த ஆரம்பிச்சிடும். அப்போ இவர் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வார்? தாழ்மைப்பட்டுருவார். ஐயோ என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, ஆண்டவர் இறக்கம் கிருபை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, அப்படியே டக்குன்னு கீழே வந்துடுவார். அப்போ இவருடைய ஆத்மா காப்பாற்றப்படும். அல்லேலூயா. பாதுகாக்கப்படும். இதுக்கு ஆண்டவர் கொடுத்த வியாதியாகும். அப்போ அந்த முள்ளை எடுக்கணும் எடுக்கணும்னு இவர் 3 times ஜோம் பண்ணியிருக்கார். கர்த்தர் சொன்னால் நீ 3 times இல்லை 300 times ஜோம் பண்ணாலும் இந்த முள்ளை நான் எடுக்க மாட்டேன், ஏன்னா இந்த முள் உனக்கு தந்து உனக்கு நன்மைக்கு, உன்னுடைய ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்கு. அல்லேலூயா. நீ விழுந்து போகாமல் பாதுகாக்கப்படுவதற்கு. அல்லேலூயா. ஆனால் இந்த முள் உன்னை குத்தி கொல்லாது, பயப்படாதே. அல்லேலூயா. இந்த முள் உன்னை படுக்கையில் ஆக்காது, நீ பயப்படாதே. அல்லேலூயா. இது இந்த அனுபவம் சிலருக்கு இருக்கலாம், சிலருக்கு இருக்கலாம். இது பவுலுக்கு கொடுத்த அனுபவத்தை அவர் எழுதியிருக்கிறார். அப்போ அந்த அனுபவத்தில் ஆண்டவர் சொல்லாரு, இந்த வியாதியை பற்றி நீ பயப்படாத, கிருபை உன்னை தாங்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகையினாலே ஒருவேளை யாருக்காவது அப்படி ஆண்டவர் வச்சிருந்தா உங்களுக்கு இதை இந்த வசனத்தை வெளிப்படுத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
கிருபை உனக்கு போதும், உன் வியாதியிலே கிருபை விளங்கும், அந்த வியாதி உன்னை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் யாருடைய இருதயத்தில் இந்த வார்த்தையை தெளிவாய் போடுறாரோ அதை பெற்றுக்கொள்ளுங்கள், அது உங்களுடையதாகத்தான் இருக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் காத்திட்ட தேவ கிருபை. அப்பாவு கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. வாய் திறந்து சொல்லுவோம், அப்பாவும் கிருபைகளால் என்னை. மறுபடியும் வாய் திறந்து பாடுவோம், வியாதி நேரத்தில் காத்த கிருபை. என்னுடைய வியாதியை குறித்து நான் பயப்படேன், என் தேவனுடைய கிருபை எனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மாறினாலோ மாறாமல் காத்திட்ட தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலோ மாறாமல் காத்திட்ட தேவ கிருபை. அப்பா கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. ஐயா உம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அல்லேலூயா. நிச்சயமாக தேவனுடைய கிருபை இருக்கிறது. பாவத்தில் விழாமல் காக்கிற கிருபை, உண்மையை விட்டு விலகாமல் வாழ நம்மை தாங்குகிற கிருபை, சரீரத்திலும் வியாதி நேரங்களில் நம்மை தாங்குகிற கிருபை. அல்லேலூயா. ஆண்டவுடைய தாங்கும் கிருபை, சில வசனங்களை சொன்னாலும் எல்லா சூழ்நிலையிலும் அது தாங்கும். அல்லேலூயா. சரி, நான்காவதாக இதுக்கும் நான் சேவிங் கிரேஸ்ன்னு தான் பெயர் போடுறேன், ரட்சிக்கும் கிருபை. ஆனால் முதல்ல சொன்ன ரட்சிப்புக்கும் இந்த ரட்சிப்பும் கொஞ்சம் வித்தியாசம். ரட்சிக்கும் கிருபை, 1 பேதுரு 1:13. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது, ஆகாயத்தில் வெளிப்படும் போது ஒரு கிருபை உங்களுக்கு வெளிப்படும், அதுக்கு மேல நீங்க இப்பொழுதே ரொம்ப நம்பிக்கை உள்ளவர்களா இருங்க. அது என்ன கிருபை? நம்மை நாம் மரித்திருந்தாலும் உயிரோடு எழுப்பி இயேசுவோடு சேர்க்கும் கிருபை. அல்லேலூயா. நாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஒரு இமைப்பொழுதில் நம்ம எடுத்துக்கொண்டு இயேசுவோடு சேர்த்து விடும் கிருபை. அல்லேலூயா. அது ஒரு பெரிய கிருபை நமக்கு. அந்த கிருபை தான் மேன்மையான கிருபை. அந்த நிமிஷத்தில் அது நடக்கணும், அப்போதான் நம்ம இயேசுவோடு சேர்க்கப்படுவோம். அல்லேலூயா. அதுவும் ஒரு கிருபைன்னு தான் சொல்றார். உன் தரமையினால நீ எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாய், நீ ரொம்ப பரிசுத்தமா வாழ்ந்துட்டேன்னு சொல்லி அப்படி நீ நினைக்காத, என் கிருபை அதுக்கு மேல இருக்கு. அல்லேலூயா. எத்தனையோ பேர் ரொம்ப பிரயாசப்பட்டார்கள், கடைசி நிமிஷத்தில் விழுந்து போனார்கள், விலகி வழி விலகி போனார்கள், அப்படியெல்லாம் இருக்கிறது. கடைசி நேரத்தில் தோற்று போனவர்கள் உண்டு, ஓட்டத்தை நன்றாய் ஆரம்பித்தவர்கள், யூதாஸ் காரியோத்து, கேஆசி, எத்தனை பேர் தங்களுடைய இதை இழந்திருக்கிறாங்க. ஆனா உனக்கு ஆண்டவருடைய கிருபை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஸோ எடுத்துக்கொள்ளப்படுவது. இப்போ மற்றவங்களை பார்க்கும் பொழுது, ஐயோ இவையெல்லாம் என்ன, கடைசியில் நடந்து போவான் அப்படி நம்ம ஒரு மாதிரி துணிகரமாக பேசக்கூடாது. நாம் ரட்சிக்கப்பட்டு அந்த அன்றைக்கு நம்முடைய சரீரம் மீட்பாகிய புத்திர சுவீகாரம், சரீரமே ரட்சிக்கப்பட்டு இயேசுவோடு சேர்க்கப்படுகிற நாள், அந்த ரட்சிப்புக்கும் ஒரு கிருபை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எனவே அந்த கிருபை தக்க சமயத்தில் வெளிப்படும், ஒரு இமை பொழுதில் வெளிப்படும், அது நம்மை இயேசுவோடு கூட்டி சேர்க்கும். அதே கிருபையை பற்றி 1 பேதுரு 3:7 சொல்லும் பொழுது, நித்திய ஜீவனாகிய கிருபையை
சுதந்தரிக்கிறவர்களானபடியால் என்று சொல்றார். நித்திய ஜீவனாகிய கிருபை. அல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழ்ற மனுஷனுக்கு உண்மையிலே வாட் இஸ் த கோல், உனக்கு என்ன லக்கு லட்சியம் அப்படின்னு கேட்டா நித்திய ஜீவனை அடையணும். நீ உலகத்துல எல்லாம் சாதிச்சுட்டு நித்திய ஜீவனை இழந்து போனால் பரிதாபம், பரிதாபம். உலகத்துல எதுவும் கிடைக்காம போனால் பரவாயில்ல, உலகத்துல அந்த ஏழை லாசர் வாழ்ந்தது போல பரிதாப வாழ்க்கை வாழ்ந்துட்டா கூட பரவாயில்ல, ஆனால் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரிக்கணும். அல்லேலூயா. அதுதான் இதை அறிந்த ஒவ்வொரு மனிதனுடைய இதய துடிப்பா இருக்கணும். அல்லேலூயா. இயேசு வரும்பொழுது நான் எடுத்துக்கொள்ளப்படணும், நான் நித்திய ஜீவனாகிய கிருபைக்குள்ள என்ன செய்ய வேண்டும், பிரவேசிக்கணும். ரோமர் 6:23 சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அல்லேலூயா. பாவம் செய்கிறவனுக்கு இரண்டாம் மரணம் அக்னி கடல், ஆனால் நமக்கோ கர்த்தருடைய கிருபை வரமாகிய நித்திய ஜீவன். அல்லேலூயா. நித்திய ஜீவன் என்பது நீ பாவம் செய்யாம வாழ்ந்த ஆனால் உன்னை பாராட்டி உனக்கு கொடுக்கப்படுறதுன்னு நினைச்சாரு, எல்லாமே கிருபைதான். அல்லேலூயா. பாவம் செய்யாம வாழ்ந்ததும் கிருபைதான், நீ எடுத்துக்கொள்ளப்படுவதும் கிருபைதான். அல்லேலூயா. முழுவதும் கிருபையில நாம நிரம்பி இருந்தா தான் தப்பி பழைக்க முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேகர் இயேசு ஒன்றை வராம அழிந்து போறவர்கள் உண்டு. அதே வேளையில் இன்னொரு பரிதாபம் என்னன்னா, இயேசுக்குள்ள வந்து நல்லா வாழ்ந்து பெருமை பிடிச்சி விழுந்து அழிந்து போகிறவர், அது எவ்வளோ சங்கடம். வராமல் இருக்கவன் அதுவும் சங்கடம் தான், ஆனால் அவன் வரவும் இல்லை, இதை பற்றி அறியவும் இல்லை, கேட்கவும் இல்லை, அவன் வாழ்க்கை அப்படி போச்சு. ஆனால் இதெல்லாம் அறிஞ்சு இவ்வளோ பிரயாசப்பட்டு பரிசுத்தமாகி நல்லா வாழ்ந்து கடைசியில் பெருமைக்கு இடம் கொடுத்து தேவன் சத்ருவா மாறி அப்படி அழிந்து போகிற ஒரு கூட்டம் உண்டு. அதுதான் ரொம்ப சங்கடத்துக்குரிய கூட்டம். அதனால ஆரம்பம் முதல் முடிவரை கிருபைக்குள் இருப்பீர்களாக. அல்லேலூயா. கடைசியாக சர்விங் கிரேஸ். சர்விங் கிரேஸ், உதவி அல்லது சேவை செய்யும் கிருபையை பற்றி ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. 1 பேதுரு 4:10 சொல்றாரு, அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். அப்புறம் 11 வசனத்தில் 1-2 காரியத்தை சொல்றார், உங்களுக்கு ஆண்டவர் இன்னொரு கிருபையை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு சில தாலந்துகளை தருகிறார், இதெல்லாம் கிருபையின் ஈவுகளாக்கும், அதை நீ பிறருக்கு உதவி செய்யணும்னு. ஒரு உக்ரானக்காரன் எப்படி பகிர்ந்து கொடுக்கிறானோ அதே போல தேவையுள்ள மக்களுக்கு நீ உதவி செய்யும்படி உனக்குள் சில கிருபைகள், தாலந்துகள், திறமைகள், வரங்கள், இதை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. இப்போ சாதாரணமாக ஒன்று எடுத்துடுங்க, ஜபம். எல்லாருக்கும் ஜபிக்க முடியும், எல்லாரும் ஜபிக்கணும், ஆனால் சிலருக்கு ஜபிக்கிறது ஒரு வரம். அல்லேலூயா. அவங்க ஜபிக்க ஆரம்பிச்சா ஜபிச்சுட்டே இருப்பாங்க, அநேகருக்கா ஜெபம் பண்ணுவாங்க. அந்த வரத்தை ஆண்டவர் ஏன் உங்களுக்கு கொடுத்தாரு, நீங்க பிறருக்கு உதவி செய்யணும். அல்லேலூயா. உங்கள் ஜபத்தினாலே பிறருக்கு நீங்க என்ன செய்யணுமா சொல்லுங்க, வஞ்சகம் இல்லாம உதவி செய்யுங்க. அநேக கஷ்டப்படுற மக்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த ஜபத்தின் கிருபைகளை தந்திருக்கிறாரு, ஜபம் என்கிற வரத்தை உங்களுக்கு தந்திருக்கிறாருன்னா நீங்க ஜபிக்க ஆரம்பிச்சா ஜபம் தானா வரும். நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அநேகருக்கு பிரயோஜனம் உண்டாகும். அல்லேலூயா. இப்படி சர்வ், அநேகருக்கு உதவி செய், சேவை செய், ஜெபம். இதுல ஒரு பெரிய பட்டியலை பவுல் சொல்லுவார் 12:6 நம்ம பார்க்கும்போது இதே வார்த்தை தான் பவுலும் சொல்றார், நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினால் நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்ற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாய் செய்யணும் சொல்லணும். இதெல்லாம் அந்த கிஃப்டுகள் ஆகும். ஆண்டவர் நிறைய வரங்களை உங்களுக்கு தருகிறார். சிலருக்கு ஒருத்தருக்கு தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்தாருன்னா அது எதற்கு, அந்த தீர்க்க தரிசனத்தை நீங்க சொல்லும் பொழுது அநேகருக்கு பிரயோஜனம் உண்டாகணும். அது ஒரு சேவை செய்கிற, ஊழியம் செய்கிற ஒரு கிருபை. அந்த கிருபை, எந்த கிருபை நீங்க பெற்றிருக்கீங்களோ அதை செய்யுங்க. ஆனால் அவர் அதுக்கு ஒரு ஒரு நிபந்தனையும் சொல்றாரு, நீ தீர்க்க தரிசனம் சொல்லும் போது விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடி சொல்லு.
வாயில வந்தது கண்ணுல கண்டது காட்சி எல்லாம் சொல்லிடாத, இடரல் உண்டாயிடும். நீ வசனத்துடைய விசுவாச பிரமாணம் தப்பாம நீ தீர்க்க தரிசனம் சொல்லு. ஏழாம் வசனத்துல ஊழியம் செய்கிறவன் ஊழியத்தில் தரித்திருக்கணும் என்று சொல்லுகிறார். ஊழியம் என்பது சரீரபிரகாரமாய் செய்யக்கூடிய உதவிகள், ஊழியங்கள். போதிக்கிறவன் போதிக்கிறதுல, சிலருக்கு போதிக்கிற கிஃப்ட் கொடுத்துருக்கிறார். கொஞ்சம் கவனிங்க, அஞ்சு நிமிஷத்துல முடிக்கிறேன். போதிக்கிற கிஃப்ட் எல்லாருக்கும் இல்லை, சிலருக்கு கொடுத்துருக்கிறார். அதாவது போதிக்கிறதுன்னு சொன்னால் பாஸ்டர் மாதிரி போதிக்கிறது, டீச்சர் மாதிரி போதிக்கிறது, அது மட்டும் போதனை அல்ல. உங்களுக்கு சிலருக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த இடத்துல அந்த ஆள்கிட்ட போய் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய ஒரு ஒரு திறமை, ஒரு கிருபை ஆண்டவர் தந்திருக்கிறார். அது போதிக்கிற கிருபையாக்கும். அல்லேலூயா. எல்லாராலையும் பிரச்சனையை தீர்த்து வைக்க தெரியாது. சிலர் போய் பேசுனா இருக்க பிரச்சனை பெருசாயிரும். சிலர் சும்மா சமாதானத்திட்ட பேசி இவீளே போய் சண்டை போட்டு வருவார். இப்படியெல்லாம் இருக்கு. பாவம், அந்த கிருபை இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் ஒரு சிலருக்கு அது இருக்கு, அது சாதாரணமாக உங்களுக்கு தெரியும். சில சொல்லுவார் குடும்பத்தில், அவன் தலையிட்டான்னா இது சரியாகும், இவர் வந்தாருன்னா பேசினாருன்னா இது சரியாகும், அப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ உங்களுக்குள்ள அந்த கிஃப்ட் இருக்கு. அல்லேலூயா. அப்போ இதை நீங்கள் இனி நல்ல வண்ணம் பயன்படுத்தணும். ஒரு வஞ்சகம் இல்லாமல், ஒரு கேடு செய்யாமல், தந்திரம் இல்லாமல், நல்ல முறையில் ரெண்டு பார்ட்டியும் நல்லா இருக்கணும் என்று சொல்லுகிற அந்த நல்ல இதில் நீங்கள் பேசணும். போதிக்கிறவன் போதிக்கிறதுல, இனி இந்த போதனை பல விதத்தில் இருக்குது. சண்டே ஸ்கூலில் டீச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த வரம், போதிக்கிற வரம், பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும், அதை நீங்கள் இன்னும் ஆண்டவுடைய கிருபையோடு செய்தீங்கன்னா அதில் வளருவீங்க, பிள்ளைகளுக்கு பிரயோஜனப்படும். வாலிபர்களுக்கு போதிக்கிற அந்த வரம், அந்த கவுன்சிலிங் கொடுக்குற, ஆலோசனை கொடுக்குற, இதெல்லாம் அந்த ஆலோசனைகள் கொடுக்க கொடுக்க குரூப்பாக கூட்டி வச்சு ஆலோசனை கொடுக்கலாம், தனிப்பட்ட முறையில் கொடுக்கலாம், தேவைக்கேற்றபடி. ஆனால் இந்த கிருபை இருக்கிறவங்க சலிக்கக்கூடாது, திரும்ப திரும்ப அதை செஞ்சிட்டே இருக்கணும், செஞ்சிட்டே இருக்கணும். ஆனால் உண்மையாக செய்யணும், ஜபத்தோடு செய்யணும். நீங்கள் ஒரு வஞ்சகமாக உங்களுக்கு ஒரு சுயநல தேட்டத்தோடு எல்லாம் செய்திடக்கூடாது. இது கர்த்தர் தந்த வரமாக்கும், அதை வந்து நம்ம இலவசமாய் பெற்றோம், இலவசமாய் உண்மையாக என்ன செய்யணும், பயன்படுத்தணும். இப்படி அநேக ஆலோசனைக்காரர் உண்டென்றால் சுகம் உண்டு. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் அதுக்குள்ள கிருபையை பலருக்குள்ள வச்சிருக்கிறார். சொந்த வீட்டுக்குள்ள, சொந்தக்கார வட்டத்தில், நண்பர்கள் வட்டத்தில், சபைக்குள்ளே, சமுதாயத்திலே, எங்கேயும் பயன்படலாம். இது ஒரு சர்விங் கிரேஸ், ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு கிருபை. அதை எடுத்து பிறருக்கு ஊழியம் செய்யும்படியாய் தந்த கிருபை. இன்னும் சொல்றாரு, புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதில், அதுதான் இந்த விஷயம், போதிக்கிறது, புத்தி சொல்றது. அடுத்து பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். சிலருக்கு ஒரு காரியத்தை உங்கள் பொறுப்பில் தந்து, இந்த பணத்தை இவங்களுக்கெல்லாம், அந்த இத்தனை ஏழைகளுக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுங்க, அப்போ அந்த ஒரு ஒரு இது நமக்கு கிடைக்கும். சில சொல்லுவார்கள், அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளுக்கு இந்த உதவியை கொடுங்க, சில சொல்ல விதவைகளுக்கு இந்த உதவியை கொடுங்க, இல்லைன்னு சொன்னால் இன்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற இவங்களுக்கு கொடுங்க, ஏன்னா அவங்களுக்கு ஒரு பாரம், இந்த மாதிரி ஆட்கள்ல ஒரு அஞ்சு பேருக்கு இந்த உதவியை செய்யணும். அவங்களும் செய்ய முடியாதனால நம்மள ஒருத்தரை நம்பி கொண்டு வந்து நம்ம கையில தந்துட்டு இன்ன என்ன மாதிரி செய்யுங்க. அப்போ நீ பகிர்ந்து கொடுக்கிற ஒரு வேலை உன் கையில வந்துருச்சு, அதை வஞ்சனை இல்லாமல் செய்வாயாக. அல்லேலூயா. வஞ்சிக்க கூடாது, அவனுக்கு கொடுக்கணும், இவனுக்கு கொடுக்க கூடாது, அப்படி சுயநலத்தை வச்சு வஞ்சிக்க கூடாது. இன்னொன்னு, எதுக்கு தரப்பட்டதோ அதுக்கு தான் செய்யணும். அல்லேலூயா. ஒருவேளை அஞ்சு பேரை கண்டுபிடிக்க முடியல எனக்கு, அவங்க சொன்ன ரீதியில் அஞ்சு பேரை கண்டுபிடிக்க முடியல, மூணு பேரை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டேன், பாக்கி ரெண்டு நான் கண்டுபிடிச்சி பார்க்குறேன் கிடைக்கல, அவங்கள்ட்டே சொல்லணும், ஐயா நீ தந்ததில் நாங்கள் மூணு பேர் கொடுத்துட்டேன், ரெண்டு பேர் கண்டுபிடிக்க முடியல, திரும்ப தந்துடுறேன். அப்போ அவர் திரும்ப வாங்கிக்குவார், இல்லைன்னா சரி பரவாயில்ல, அப்போ இன்ன மாதிரி ஆளுகளுக்கு கூட நீங்கள் அதை கொடுத்து முடிச்சிருங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். ஸோ அவருடைய கைடன்ஸ் படிதான் செய்யணும். அதான் உண்மை, உண்மையா பகிர்ந்து கொடுங்க, வஞ்சனை இல்லாம பகிர்ந்து கொடுங்க. சிலர் இந்த பொறுப்புகளிலே இருக்கிறோம், ஊழியத்தின் பல பொறுப்புகள், இதுல எல்லாம் அந்த பகிர்ந்து கொடுக்கிற பொறுப்புகள்ல இருக்கிறோம். வேலையை பகிர்ந்து கொடுக்கிற பொறுப்பு உண்டு. கொத்தனார் வராரு, கட்டடத்து கட்டணும், மூணு கொத்தனாரு, மூணு கையாளு, அப்போ சீனியர் கொத்தனார் நின்றுட்டு அப்படியே பாக்குறாரு, இன்னைக்கு எத்தனை எங்க செய்யணும், எப்படி செய்யலாம் ஒன்னா, சரி அடுத்து நீருங்க வரோம், இதை நீர் கட்டணும், அப்படி ஒருத்தருக்கு கொடுத்துட்டாரு, பகிர்ந்து கொடுத்துட்டாரு, அது நீர் அங்கே பண்ணணும், நீ அவருக்கு சப்போர்ட்டு போ, நீ இவருக்கு சப்போர்ட்டு போ,
இது கூட ஒரு பகிர்ந்து கொடுத்தல். அதுல கூட வஞ்சனை இல்லாமல் செய்வீர்களாக. அல்லேலூயா. அந்த மூணு பேர்ல ஒரு ஆள் கொஞ்சம் பலவீனமான ஆளு, குடும்ப சூழ்நிலையினால வேலைக்கு வந்திருக்கிறாரு, பாவம், பெரிய அளவு லோடு தூக்கிட மாட்டாரு, பெரிய அளவு ஹைட்ல நின்றுட மாட்டாரு, தலை சுத்தம். அப்போ அவருக்கு கீழே நின்று செய்யக்கூடிய வேலை வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பா அவருக்கு அதை கொடுக்கணும். அதான் வஞ்சனை இல்லாமல் பகிர்ந்து கொடுப்பது. அல்லேலூயா. அவன் வேணும்னு பிடிச்சி அங்க போய் நில்லுன்னு சொன்னா வஞ்சனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ இப்படி எந்த விஷயத்தில், காசா இருக்கட்டும் பணியா இருக்கட்டும், எந்த காரியத்தை பகிர்ந்து கொடுக்கிறது, பதவிகளை பகிர்ந்து கொடுக்க வேண்டிய உண்டு. இந்த டீச்சருக்கு இந்த கிளாஸ் கொடுப்போம், அந்த டீச்சருக்கு இந்த கிளாஸ் கொடுப்போம், அப்படி சண்டே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வருஷந்தோறும் ஒரு பெரிய வேலை இருக்கு. எல்லாவற்றிலும் வஞ்சனை இல்லாமல் பகிர்ந்து கொடுங்கள். ஹல்லேலூயா. அடுத்த, முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன். சபையில யார் முதலாளி? அவர் தானே முதலாளி. ஆனா இந்த முதலாளி என்கிற வார்த்தைக்கு என்னன்னா, நமக்கு சில பொறுப்பு தந்திருக்கு, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. சில விஷயத்துல நம்மளை ஒரு உள்ளதுல டாப் லீடரா வச்சிருக்கணும் வச்சுக்கணுங்களா, நம்ம பொறுப்புல தான் எல்லாமே இருக்கு. அப்போ நாம ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. நீ உயர பொறுப்பில் இருந்தால் ரொம்ப சந்தோஷம்தான், ஆனா நீ தான் அதிக ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா எல்லா காரியத்தையும் கவனிக்க வேண்டியிருக்கு, ஆண்டவர் பிரியமா அதை செயல்படுத்த வேண்டியது இருக்கு. இந்த ஜாக்கிரதை அதிகமா இருக்கணும். அல்லேலூயா. ஒருவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது யார் என்று எனக்கு பெயர் மறந்து போச்சு. இங்கிலாந்து மகாராணிகளில் ஒருவர், அவங்களுடைய அந்த சட்டத்திட்டத்தின்படி அடுத்த மகாராணியாக இவங்க தான் வருவாங்கன்னு நாட்டுக்கே தெரியும். ஆனால் அந்த நபர் சின்ன குழந்தையா பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கு. அந்த ஆளுக்கு தெரியாது, சின்ன குழந்தையா படிச்சுட்டு இருந்த காலமா. அப்போ ஒரு நாள் டீச்சர் ஹிஸ்ட்ரி கிளாஸ் எடுக்கும் பொழுது இங்கிலாந்து சரித்திரம் சட்டத்திட்டம் சொல்லி கொடுக்கும்போது இதை சொல்றாங்க. சொல்லும்போது இவ கேட்டுட்டே இருக்கிறா. அப்போ இவளுக்கு புரிஞ்சு போச்சு, அப்போ அடுத்த ராணி யார் தான், நான் தான், ஆனால் இப்போ வந்து சின்ன பிள்ளை. அப்போ அவள் அப்படி அவளுக்கு முகத்தை பார்த்தோன்னே டீச்சருக்கும் புரிஞ்சிருச்சு. கடைசியில் டீச்சர் சொன்னாங்க, இவ தான் அடுத்த மகாராணியாக வரப்போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவளை எழுப்பி விட்டு, உனக்கு இவ்வளோ பெரிய ஒரு இது கிடச்சிருக்கு, அப்போ நீ என்ன செய்ய போகிற? அப்போ அவள் சொன்ன ஒரு வார்த்தை, ஐ காட் டு பி வெரி கேர்ஃபுல், நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. பார்த்தீங்களா, வேற யாருன்னா என்ன சொல்லுவார், நான் தான் ராணி, இப்போ எல்லாரையும் ஒரு வழி பண்ணிடுவேன்னு சொல்லுவார். கிளாஸில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் என்னை கீழ்ப்படியணும், டீச்சரையே நான் மாற்றி போடுவேன் அப்படி தான் நினைப்பார்கள், பேசுவார். இல்லைனா அவன் சொன்ன வார்த்தை, எனக்கு பெரிய பொறுப்பு வருங்காலத்தில் வைக்கப்பட்டிருக்கு, அப்போ நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பேன். அல்லேலூயா. ஸோ முதலாளி ஆனவர்கள், முதலாளி ஆகணும்னு விரும்புகிறவர்கள் எல்லாரும் அதிகமாக எப்படி இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும் எல்லா விஷயத்திலும். அப்போ கர்த்தரும் உயர்த்துவார். ஹல்லேலூயா. கடைசியா சொல்லியிருக்கு, இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்தோட செய்ய கடவன். இரக்கம் செய்கிறவன் எப்படி செய்யணும் தம்பி? பசித்தோரை போசி பொட்டலத்தை தூக்கிட்டு போறவங்க எப்படி போகணும்? சே, ஆளு கிடைக்கலன்னு நம்மளை அனுப்புறாங்களே. நம்மளுக்கு வேற இப்போ ஒரு மணி நேரம் தான் இடையில சாப்பாட்டு நேரம், இதில் பிடிச்சி ஒரு ரவுண்டு அனுப்புறாங்களேன்னு அப்படி போகாத. இரக்கம் செய்கிறவன் எப்படி செய்யணும் சொல்லுங்க. உற்சாகத்தோடையே செய்யுங்கள். ஹல்லேலூயா. ஸோ இது எல்லாம் ஆண்டவுடைய கிருபை. 2 கொரிந்தியர் 8:1 அவர் மக்கதோனியா சபைக்கு கொடுத்த கிருபை என்று ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அது என்ன கிருபைன்னா, ஏழைகளுக்கு உதவி செய்கிற கிருபை. ஸோ இப்படி அநேக கிருபைகள் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நாம் இந்த மாதிரி தாலந்துகளோ திறமைகளோ ஆசீர்வாதங்களோ நன்மைகளோ எது நமக்குள் இருந்தாலும் நமக்குள் மட்டும் சுயநலமாய் அடக்கி வைக்காம கர்த்தர் தருகிற வாய்ப்புகளை பயன்படுத்தி பிறருக்கு உதவி செய்யும்படி இந்த கிருபைகளை உங்களுக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. சின்ன வயசுலேருந்தே அந்த அனுபவத்தில் நீங்கள் வாழுங்க, வளருங்க. கர்த்தர் உங்களை வருங்காலத்தில் மேன்மை உள்ளவர்களாய் மாற்றுவார். இந்த கிருபைகளில் நாம் பெருகுவோமாக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். உயிர் அன்பராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசுபரன். ஆருயிர் அன்பராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடந்தே
அவரது நாமத்தில் காத்தனரே அனுதினமோ. இயேசு நமது வாழ்வில் நம்மோடு கூட நடந்து கிருபை நிமித்தம் அவர் நாமத்தின் நிமித்தம் காக்கிறார். கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்து நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்து நித்திய ஜீவனை நாம் விசுவாசத்தில் நிலைத்திடுவோ. அசையாது அழைப்பினை காத்து கொள்வோ விசுவாசத்தில். கிருபைக்குள் வாழுகிறவர்கள் விசுவாசத்தில் நிலைநிற்போம். பாடும் பொழுது கர்த்தருடைய கிருபையை தியானித்து பாடுங்கள். என் வாழ்வின் ஒவ்வொரு காரியமும் ஆண்டவருடைய கிருபையினாலே. சரியிலே ஆக மகிழ்ந்தே நாம் வெளிப்படும் பொழுது அளிக்கப்படும் கிருபை அந்த கிருபையை பெற்றுக் கொள்ளும்படிதான் தேவனுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகாயத்தில் வெளிப்படும் பொழுது நானும் வெளிப்படணும். இயேசு தான் வெளிப்படுவார். என்னை ரட்சித்தது முதல் என்னை உம்மோடு சேர்த்து கொள்ளும் வரை என் வாழ்வில் பெருகுகிற தேவ கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அந்த கிருபை இன்றைக்கு இன்னும் ஸ்பெஷலா ஊற்றும், இன்னும் ஸ்பெஷலா எம்எல்ல ஊற்றும். எந்த இடத்துல கிருபைக்கு லாயக்கில்லாம வாழ்றனோ அதை திருத்தும், அதை உணர்த்தும். நான் தாழ்த்தி படைக்கிறேன், நான் கிருபையிலே நிறைந்திருக்கணும், கிருபையில நிறைந்து வழிந்து கொண்டிருக்கணும். உண்மையான கிருபை, தேவன் தந்த கிருபை, மாயமான ஆமென் தோற்றமான பொய் தோற்றமான கிருபைகள் அல்ல. அந்த உண்மையான கிருபையில் நான் நிலைத்திருக்கணும். எல்லாரும் வாய் திறந்து கேட்போம், ஆண்டவரே இந்த கிருபை இன்னும் பெருக பண்ணுங்கப்பா, இந்த கிருபை இன்னும் என்னிலே ஊற்றுங்கப்பா, அந்த கிருபை என்னாலும் ஊற்றுங்கப்பா, காலைதோறும் எனக்கு புதிய கிருபை தாங்கப்பா. ஆமேன். கர்த்தர் சமூகத்தில் சொல்லுவோம், வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம், காலைதோறும் உமது கிருபைக்காய் நான் காத்திருப்பேன், காலைதோறும் உம்மிடத்தில் என் காரியங்கள் எல்லாம் நான் ஒப்பு கொடுத்து பேசுவேன், உம்மிடத்தில் ஆலோசனை பெற்று அந்த நாளுக்குள் நான் பிரவேசிப்பேன். உமது புதிய கிருபையை பெற்றுக்கொண்டுதான் ஒவ்வொரு நாட்களுக்குள்ளும் நான் பிரவேசிப்பேன். ஹல்லேலூயா. நான் நித்திரைக்கு செல்லுவதற்கு முன்பு உம்மிடத்தில் அதிகமான ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து உம்முடைய கிருபையை இன்னும் பெற்றுக்கொண்டுதான் நித்திரைக்குள் செல்லுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. கிருபையானது பெருகட்டும், கிருபையானது பெருகட்டும், கிருபையானது பெருகட்டும். யாரிடத்தில் குறைந்திருக்கிறதோ இன்று அது பெருகட்டும், மன்னிப்புகள் உண்டாகட்டும், ஆமென் ரட்சிப்பு உண்டாகட்டும். தாங்கும் கிருபை, நிலைநிறுத்தும் கிருபை எப்பொழுதும் செயல்படட்டும். ஆமென். ஏற்ற சமயத்தில் உதவி செய்யும் கிருபை என் வாழ்வில் எப்போதும் வெளிப்படும்படி செய்வீராக. ஆமென். நீர் வரும்பொழுது உம்மோடு சேர்த்து கொள்ளப்படும் கிருபை, ஹல்லேலூயா. நான் பிறருக்கு சேவை செய்கின்ற கிருபை அதிகமாய் பெருகட்டும், பெருகட்டும், பெருகட்டும். என் தாலந்துகள், என் திறமைகள், என் அறிவு, என் ஞானம், என் கையில் ஆண்டவர் தர்ற ஆசீர்வாதம், நன்மைகள் எல்லாமே பகிர்ந்து கொடுக்க, பிறருக்கு உதவி செய்ய, பிறருக்கு உதவி செய்ய. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே,
உங்க கிருபை அளவிட முடியாதது, ஆச்சரியமானது. அதை புரிந்து கொள்ள கூட எங்களுக்கு சக்தி இல்லை. ஆவியானவர் அதை எங்களுக்கு வெளிப்படுத்தி தரும் பொழுது அதை புரிந்து கொள்ளுகிறோம். அந்த பெரிய கிருபைக்கு எங்களை அழைத்தீரே தகப்பனே, எங்கள் மேல் அந்த கிருபையை வைத்தீரே தகப்பனே. அந்த கிருபையில் காலமெல்லாம் நிலை நிற்கும்படி, அது தேவன் தந்த உண்மையான கிருபை தான், அதிலே நாங்கள் நிலை கொண்டு நிற்கும்படி, அது எங்களை காலமெல்லாம் தாங்கி நடத்தும்படி கிருபை அருளுவீராக. எங்களுக்கு கிடைக்கிற கிருபையினால் அநேகருக்கு சேவை பண்ணக்கூடிய, அநேகருக்கு பிரயோஜனப்படக்கூடிய ஒரு நல்ல காரியத்தையும் எங்கள் வாழ்விலே செய்வீராக. ஆசீர்வதியும் பொறுப்படும். யார் யார் இதுவரை அந்த ரட்சிப்பின் அனுபவம் பெறலையோ, இன்றைக்கு அவர்களுடைய உள்ளத்திலே ஆவியானவர் ஒரு தெளிவான கிரியை செய்து பாவ மன்னிப்பாகிய மீட்பை, அந்த கிருபை அவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. வல்லமையுள்ள கரத்தில் தருகிறோம் துதி, கனம், மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கிருபையினால் நிரப்புவார், ஆமேன்.